Hi students, in this video, we will see Samacheer 10th Standard Science Half-Yearly Exams 2023 study plan. So, if you have science, you will have 23 lessons, students. So, 23 lessons ku study plan ponnona daily one lesson andha maadhiri padichadha ungalaala cover panna mudiyum. So, idhu na study plan solamaten. நீங்க எப்படி படிச்சுக்கிட்டாலும் ஓகே, நீங்க எந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் மேக்ஸுக்கு வந்து நான் உங்களுக்கு டேட் வைஸ் எக்ஸசைஸ் இது பாருங்க அது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஸ்டடி பிளான் போடுற அளவுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த ஆர்டர்ல படித்தாலும் சரி, நீங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய லெசன் வைஸ் படிங்க. இப்போ நான் 1-2 லெசன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் ரெண்டு லெசனுடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸ் ஒரு நாள் படிச்சுட்டு, நெக்ஸ்ட் டே அந்த ரெண்டு லெசனுடைய பிக் குவஸ்டின் ஆன்சர்ஸ் படித்தாலும் சரி, இல்லை டே 1 ஃபஸ்ட் லெசன் படிங்க, டே 2 செகண்ட் லெசன் ஃபுல்லாக படிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸாக இருக்கோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 23 லெசன்ஸை நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா, அக்கார்டிங் டு மார்க் வைஸ் உங்களுக்கு மார்க் அடிப்படையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு அந்த லெசன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டரில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபுல் புக்கை கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாகவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிசிக்ஸில் லெசன் 1, 2, 3 இந்த 3 லெசனும் படிங்க. நான் தான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் இந்த 3 லெசன் படிச்சாலும் சரி, இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் படித்தாலும் சரி, உங்கள் கன்வீனியன்ஸ் இந்த ஆர்டரில் படிங்க, அதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 லெசனும் நீங்கள் படிங்க. அது முடிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி வாங்க, லெசன் 7, லெசன் 8 அண்ட் லெசன் 9 படிங்க. தென் பயாலஜிக்கு வரும், லெசன் 12 படிக்கிறோம். இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லெசன் 13 அண்ட் லெசன் 14 படிக்கிறீங்க. அடுத்து திரும்ப நம்ம ஃபிசிக்ஸ்க்கு வரும், எலக்ட்ரிசிட்டி லெசன் 4 அக்கோஸ்டிக்ஸ் லெசன் 5 நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம பயாலஜிக்கு வரும், பயாலஜி லெசன் 15 அண்ட் லெசன் 17 அண்ட் திரும்ப ஃபிசிக்ஸ் லெசன் 6 வரும். ஸோ இதை முடிச்சுட்டு அகெயின் திரும்ப பயாலஜிக்கு வரும், லெசன் 20 அண்ட் 21 இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெசன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் லெசன் 22 அண்ட் 23. ஸோ இந்த ஆர்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் புக் கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்துருக்குற மாதிரி படித்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையுமே சேர்த்தே கவர் பண்ணிட்டு வருவீங்க. அண்ட் உங்களுக்கு புதுசாக நடத்துனது பழசு எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 23 லெசன்ஸில் நம்ம இதில் பார்த்துருக்கிறது 18 லெசன் தான், 5 லெசனை நான் மென்ஷன் பண்ணலை. அந்த 5 லெசன் இது தான். ஸோ இந்த 5 லெசன் நான் ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் இந்த ஹாஃப்இயர்லி எக்ஸாமில் ஆல்ரெடி படித்தது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடத்துனதில் ஈஸியானது எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அந்த 18 லெசனை தான் நம்ம படிக்கக்கூடிய ஆர்டரில் பார்த்தோம். இந்த 5 லெசனும் அந்த 18 லெசனை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் படிங்க. ஸோ அந்த 18 லெசன் நீங்கள் முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த 5 லெசன் இப்போ படிங்க. டைம் இல்லைன்னா நம்ம போன ஸ்லைடில் பார்த்த இந்த 18 லெசன்ஸை நல்லா தரவாக படிச்சுருங்க. 5 லெசன் பெண்டிங் இருந்தாலும் இருக்கட்டும், ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி நாம் படிச்சுக்கலாம். ஸோ 18 லெசன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த லெசனுக்கு வாங்க. டைம் இருந்தால் படிங்க. இப்படி டைம் இல்லைன்னா இந்த 18 லெசன் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 18 லெசனை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாஃப் இயர்லேயும் சூப்பராக எழுதிடலாம். ஆஃப்டர் ஹாஃப் இயர்லேயும் இந்த 5 லெசன்ஸையுமே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த 5 லெசன்ஸ்லையுமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லெசன் படிங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஸோ இந்த 11th லெசன் படிக்க முடிஞ்சாலும் அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான். ஸோ நல்லா படிங்க, இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபுல் புக்கையும் கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதே ஆர்டரில் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா படித்து தரவு பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்லிக்கக்கூடிய லெசன் ஆர்டர்ஸில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுடைய சயின்ஸ் ஃபுல் சிலபஸையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளான். ஸோ நல்லா படிங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.